இந்த காசி வந்து சிவபெருமானே வந்து இருக்கணும்னு விரும்பப்பட்ட ஊர்னு சொல்றாங்க. சிவனுக்கும் காசிக்கும் அந்த பிணைப்பு, அந்த காதல், அந்த நேசம் என்ன காரணம்? சிவான்றது நாம யோக கலாச்சாரத்துல ஆதி யோகின்னு சொல்லுவோம். சிவன் இங்க வந்தப்போ அவனுக்கு என்ன, இவ்வளவு அழகான ஒரு அருமையான ஒரு நகரம் பார்த்துடன் இவர் இன்பம் ஆனந்தம் உணர்த்திருக்கிறாங்க, இவருக்கு முக்தியும் கிடைக்கணும் சொல்லி அவன் என்ன பண்ணான்னா, இந்த ஒரு ஊரே ஒரு மண்டலமாக உருவாக்கிறதுக்கு ஏற்பட்டது. அந்த மண்டலம் இப்போ கூட அப்படியே இருக்குது. இப்போ கூட மக்கள் அதில் பிரதட்சிணை பண்ணுறாங்க. இது அஞ்சு விதமான பிரதட்சிணை இருக்குது. அஞ்சு எதுக்குன்னா, சிவான்னா அஞ்சு எப்பவுமே, ஐந்து பூத்தங்கள், ஐ புலங்கள். இதனால் இதெல்லாம் ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்தது இல்லை, அடிப்படையாக பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டிருக்குது ஐந்து பூத்தங்கள்னால. ஐந்து பூத்தங்களுடைய விளையாட்டமே இப்போ நாம் பிரபஞ்சம்னு உணர்றோம். இந்த ஐந்து பூதங்கள் நாம் கையில் எடுத்தால் ஒரு உயர்ந்த மனிதனை நாம் வாழ முடியுன்றது நமக்கு நம்ம கலாச்சாரத்தில் நல்லா ஏற்பட்டிருக்கிற ஒரு உண்மை.